ஹாய் வியூவர்ஸ், உங்களோட பிஸ்னஸில் கரண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஒரு கேஸ் ஸ்டடியை வச்சு நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். என்னோட ஜூனியர் ஒருத்தர் பிரவீன் அப்படின்னு சொல்லி இங்கே சிவகாசி பக்கத்தில் ஒரு கார் ஷோரூம் வச்சுருக்கிறாரு. அவரோட ஷோரூமுக்கு நிறையா பேர் வந்து காரை வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. அந்த சர்வீஸை அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப்ஸ் டைரெக்டாக கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிறையா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதே இது டெலிவரி கொடுக்குற முன்னாடி இவர் ஒர்க்கு போய் ஆடிட் பண்ணிட்டார் அப்படின்னா எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை, இவர் ஏதாவது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கிறத சரி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி. ஹாய் வியூவர்ஸ், உங்களோட பிஸ்னஸில் கரண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஒரு கேஸ் ஸ்டடியை வச்சு நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். என்னோட ஜூனியர் ஒருத்தர் பிரவீன் அப்படின்னு சொல்லி இங்கே சிவகாசி பக்கத்தில் ஒரு கார் ஷோரூம் வச்சுருக்கிறாரு. அவரோட ஷோரூமுக்கு நிறையா பேர் வந்து காரை வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. அந்த சர்வீஸை அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப்ஸ் டைரெக்டாக கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிறையா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதே இது டெலிவரி கொடுக்குற முன்னாடி இவர் ஒர்க்கு போய் ஆடிட் பண்ணிட்டார் அப்படின்னா எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை, இவர் ஏதாவது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கிறத சரி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ இந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தால் என் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் பயந்து இந்த கேள்வி தான் கேட்டார். பிஸ்னஸில் பயம் முக்கியமா அப்படின்னு சொல்லி, கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி பயம் நல்லது. ஸோ இவருக்கு நான் சொன்ன சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம்னு பார்க்குறீங்களா இல்லைனா உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் முக்கியம்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அல்டிமேட்டாக எல்லாரோட எண்ணமும் பிஸ்னஸ் க்ரோத் தான் முக்கியம் அப்படின்னு தான் பதில் இருக்கும். பட் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடாமல் எப்படி நம்ம பிஸ்னஸ் க்ரோ பண்ணிட முடியும் அப்படின்னு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஐல் கிவ் யூ எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்து எவ்வளவோ கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வந்து அந்த சர்வீஸ் கொடுக்குறதுக்கு வர்றாரு. இவர்கிட்ட எப்பயுமே இந்த பர்சனே இந்த நபரே போய் ஆடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவரோட வளர்ச்சி கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளில் என்னால் மூணு கார் தான் ஆடிட் பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோதான் அவரால் பார்க்க முடிகிற மாதிரியான பிஸ்னஸ் இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு வந்துடுவார். இதே இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு 10 டீம் மெம்பர்ஸும் இவரை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்கில் வந்துட்டாங்க அப்படின்னா 10x3 30 கார்ஸ் ஒரே நாளில் சர்வீஸ் ஆடிட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த பர்சன் என்ன டிசிஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டீமை பில்ட் பண்ணணும். இந்த டீம்னால் பிரச்சனை வந்து அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, இந்த டீம் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து லேர்ன் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து அவர் புதுசாக ஒன்று கற்றுக்கிடுறாரு. ஓகே இப்படி பண்ணால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, நம்ம இதில் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு அவர் கற்றுக்கிறார். அந்த ஃப்ரீடமை நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். ஸோ அவங்க மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுறது மூலமாக டீம் வந்து பில்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு டாஸ்க்கை டெலிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே நான் எப்படி பண்ணுறேனோ அப்படியே என் டீம் மெம்பர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது கொஞ்சம் இயல்பு, பட் அது ரொம்ப கஷ்டம். நம்மளை மாதிரியே அவங்க பண்ணணும்னா நம்ம க்ளோன் தான் பண்ண முடியும், நம்மளை மாதிரியே அவங்களே பண்ணிட முடியாது. டெலிகேஷனில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அது. ஸோ நம்ம பிஸ்னஸில் யாருக்காவது நம்ம டீம் மெம்பர்ஸ் டெலிகேட் பண்ணும் போதில் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க தப்பு பண்ணட்டும், அவங்க அதுலேருந்து கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த பிரச்சனை வர நேரம் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், சார் எங்கள் டீம் இந்த இஷ்யூ வந்துருச்சு, நாங்கள் இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு கஸ்டமர் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ண பாருங்கள். உங்கள் ஓன் ஃபேஸ் வேல்யூ, உங்கள் ஓன் ஒரு ஐடென்டிட்டிக்காக மட்டும் கஸ்டமர் வர்றாங்கன்னா அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் மெதுவாக தான் குரோ ஆகும். இதேது நீங்கள் டீம் சைஸை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சி அபர்வதிமாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கரண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியமாக உங்கள் பிராண்ட் க்ரோத் முக்கியமாக அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி நிலவரம் இன்னையோட ஷார்ட் டேர்ம் கோல், பட் நம்மளோட லாங் டேர்ம் கோல் நம்மளோட தொழில் வளர்ச்சி தான். ஸோ அப்படி நம்ம தொழில் வளர்ச்சி வளர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்படி நான் என் டீம் டெலிகேட் பண்ண டீம் இந்த வேலையை நல்லா முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் எப்படி சார் செக் பண்ணேன், எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கொடுக்க அப்படிங்கிறத பார்ப்போம். கார்ப்பரேட் டேர்ம் ஒன்று சொல்லுவோம், SOP அப்படின்னு சொல்லி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ ஒவ்வொரு வேலையை பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை கோட்பாடு தான் இது. இப்போ இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னா இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லி அவரையே
கைப்பட எழுத சொல்லுங்கள். அது தமிழாக இருக்கட்டும், தங்கிலீஷாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், கைப்பட வரைய எழுத சொல்லுங்கள். அந்த ஸ்டெப்ஸை உங்கள்கிட்ட வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். அந்த ஸ்டெப்படி எல்லா வேலைகளையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த நம்ம கம்பெனியில் ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் இந்த ஸ்டெப்படி பண்ணுவாங்க. இதில் ஏதாவது இடர்பாடுகள் வந்தால் நம்மகிட்ட கேட்பாங்க, ஸ்டெப்ஸை அவங்களே மாடிஃபை பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் பில்ட் ஆகும். எப்போ நம்ம கம்பெனியில் பீப்புள் ப்ளஸ் ப்ராசஸ் ஆகுதோ அப்போ தான் பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும். ஸோ பீப்புள் ப்ளஸ் ப்ராசஸ் ஈக்குவல் டு பிஸ்னஸ் க்ரோத். ஸோ இந்த ப்ராசஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டில் எழுதி ஃபைல் பண்ணி வைக்கலாம், இல்லை ஒரு கூகுள் டாக்குமெண்ட்ஸில் ஒரு டிஜிட்டலாக டைப் பண்ணி வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை உங்களோட யூடியூப்பில் அன்லிஸ்டட் வீடியோவை மட்டும் போஸ்ட் பண்ணி வச்சு உங்கள் டீமுக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணி, யாராவது புது எம்ப்ளாய் வந்தால் கூட இந்த எஸ்ஓபியை பாருப்பா, இந்த ப்ராசஸை படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக ஜாப்பில் இன்வால்வ் ஆகுங்க அப்படின்னு உங்கள் நம்ம டீம்கிட்ட நம்ம சொல்லிக்க முடியும். இந்த வீடியோ பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஆல். நான் தமிழா கார்த்திக்.